திரையுலகில் இன்னைக்கு வரைக்கும் நடிப்பில் ஜாம்பவானாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகர் யார்? நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி சார் தான். நாட்டுடைய மிகச்சிறந்த விருது சிவாலய விருது இந்தியாவிலேயே முதல் முதல்ல வாங்கிய நடிகர் யார்? அதுவும் நம்மளுடைய நடிகர் திலகம் சிவாஜி சார் தான். அப்படிப்பட்ட சிவாஜி சார் ஒரு கட்டத்தில் எனக்கு இந்த நடிப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடிப்பை தூக்கி எறிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சினிமாவுக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடிகர் திலகத்துடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரி, வாங்க இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். சிவாஜி சார் தன்னுடைய 7 வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி நாடக சபையில் சேர்ந்தார். மதுரையில் ஸ்ரீ பாலகனா நாடக சபையில் சின்ன புண்ணுசாமி அப்படிங்கிறவர் தான் சிவாஜி சாருக்கு நடிப்பு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த நாடக சபாவில் தான் எம்ஆர் ராதாவும் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. சிவாஜி சார் எம்ஆர் ராதா இருவருமே அந்த நாடக சபாவில் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் சபாவுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக எம்ஆர் ராதா நாடக சபாவில் இருந்து வெளியில் வந்துட அவரோட சிவாஜி சாரும் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அதனால் தான் இந்த சபாவில் இருந்து விலகிறேன், என்னோட யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அனைவருமே பதில் சொல்வதற்கு முன்னேயே அந்த நாடக சபாவுடைய முதலாளி நீ மட்டும் போ, இங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவரை எதிர்த்து சிவாஜி சாரும் பேச முடியாமல் அங்கேயே இருந்துட்டார். எம்ஆர் ராதா கிளம்பியதை தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த கிருஷ்ணன் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தலைமையில் நாடக சபா கேரளாவுக்கு புறப்பட்டுச்சு. அங்கு பல ஊர்களில் நாடகம் நடத்தப்பட்டது. அப்போ மனோகரா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுச்சு. இந்த நாடகத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா மனோகராவில் அம்மா வேடத்தில் தான் சிவாஜி சார் நடிப்பார். ஆனால் இந்த முறை கிருஷ்ணன் பிள்ளை அவர்கிட்ட போய் மனோகர வசனத்தை பேசி நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சிவாஜி சார் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த கிருஷ்ணன் பிள்ளை அவரை பாராட்டி இனி நீ தான் மனோகரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நாடகமும் நடத்தப்படுது. இந்த நாடகத்தை பார்க்க வந்த கொல்லங்கோடு மகாராஜா சிவாஜி சாருடைய நடிப்பை பார்த்து வியந்து பாராட்டி ஒரு வெள்ளித்தட்டை அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மழை காரணமாக நாடகம் நடத்துவதில் சிரமம் ஏற்பட்ட காரணத்தினால சிவாஜி சாருடைய நாடக நண்பரான கே.ஏ. தங்கவேலுவுடைய அம்மா அவங்கள அழைச்சிட்டு போக கேரளாவுக்கு வந்திருக்காரு. அப்போ மழை காரணமாக காட்டுப்பாதையில் நடந்து பொள்ளாச்சி வரைக்கும் போயாகணும். அப்படி நடந்து வரும்போது தங்கவேலுவுக்கு பாம்பு கடிச்சிட உடனடியாக சிவாஜி சார் அவரை தூக்கிக்கிட்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போயிருக்காரு. இவங்க நாடக கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்து வழிச்செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நடந்தே பொள்ளாச்சி வந்த சிவாஜி சார் தங்கவேலு அவங்களுடைய அம்மா மூவரும் பொள்ளாச்சியில் சிலரோடு சேர்ந்து நாடகம் போட்டு பணம் கொஞ்சம் சேர்த்து திருச்சி வந்திருக்காங்க. இந்த பயணத்தில் ஏற்பட்ட சலிப்பு காரணமாக இனிமேல் தனக்கு நடிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைத்த சிவாஜி சார் திருச்சியில் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் மெக்கானிக்காக சேர்ந்திருக்காரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா சிவாஜி சாருக்கும் நடிப்புக்கும் இருந்த ஈர்ப்பு, அந்த நடிப்பானது நடிகர் திலகத்தை அதிகமாக ஈர்த்தது. அந்த ஈர்ப்பினால தான் திரும்பவும் நடிக்கிறதுக்கு சிவாஜி சார் நாடக சபாவுக்கு வந்தார். அப்படி வந்தவர் தான் அதுக்கப்புறம் பராசக்தி திரைப்படத்தில் நடித்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக திரையுலகில் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வருகிறாரு. சிவாஜி சாருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களுக்கு கலை மேலே அதிகப்படியான ஈடுபாடு இல்லாமல் போன நேரத்துலையுமே அந்த கலையானது அந்த கலைஞனை கைவிடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு சம்பவத்துலேருந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா சிவாஜி சார் அதுக்கப்புறம் திரையுலகுக்கு வந்து எப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையை படைச்சார் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. சரி, ஓகே, இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர் திலகத்துடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நேபருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.